பொன்முடிக்க மகன் நிக்கிறான், ரூபாய வாங்கிட்டு மந்திரி கேட்டார் 25 லட்சம் சரியா இருக்கான்னு கேட்டார். பையன் வாங்கினா எங்க முன்னாடி வச்ச 25 லட்சம் ரூபாய் எண்ணி பார்த்து எடுத்துட்டு போனாங்க. கரப்ஷன் இருக்கும், ஊழல் இருக்கும், ஆனா இது மாதிரி ஊழல் உலகத்தில் யாரும் செய்ய துணிந்ததில்லைன்னு ரெண்டு பேர் நான் பயணம் செய்த ட்ரெயின்ல பேசிட்டு வர்றானே. ஒரு பிஎட் காலேஜ் அட்மிஷனுக்கு நீ 25 லட்சம் ரூபாய் வாங்கினேன்னு சொன்னா நாடு முழுக்க இன்னைக்கு எத்தனை பிஎட் காலேஜ்? 500 ஆகணும்டா. இது என்னத்த? 10,000 கோடி, 176,000 கோடிங்கிறான். நான் அடிச்சு குவிச்சுட்டான் எல்லா பயிலும். இப்படி ஒரு நிர்வாகத்தை நீங்க எத்தனை நாள் அனுமதிப்பீங்க? இதை எத்தனை நாள் அங்கீகரிப்பது? இதற்கு ஒரு முடிவு கட்டணும். நாங்க மக்களை திரட்டுறோம், அவங்கள்ட்ட ரூபா இருக்கு, நீங்க எப்படி ஜெயிப்பீங்கன்னு கேட்கறாங்க. பணம் பாதாள வரைக்கும் பாயும் பழைய காலத்து பழமொழி. இனி மாதிரி முறைகேடுகள் அவங்க செய்ய தொடங்கினால் வைகோவின் சகாக்களும் புரட்சி தலைவியின் போர்ப்படை தளபதிகளும் நாங்கள் எல்லா இடத்துலையும் முற்றுகையிடுவோம். இது ஜனநாயகத்தை மீட்டு தர வேண்டிய கட்டம். பணம் தருவான், வாக்குறுதிகளை வாரி வழங்குவான், 2 ஏக்கர் நிலம் தர்றேன்னு சொல்லி தான் ஜெயிச்சான் போன தடவை. எங்க வீட்டிலேயே 8 ஓட்டு போயிடுச்சு. எங்க அப்பா சொல்லிச்சு, சம்பத்தை நம்பி புண்ணியம்லாம் சாவ போற நேரத்தில் தந்தா தந்துருவான் அப்படின்னு சொல்லி போட்டுட்டாங்க. எங்க வீட்டிலேயே 8 ஓட்டு போயிடுச்சு. இன்னி என்ன வாக்குறுதி தரப்போறான்னு தெரியல. வீட்டுக்கு ஒரு விமானம் சொல்லிடுவான், குடும்பத்துக்கு ஒரு ரயில் அறிவிச்சிருவான், கல்யாணமாகாத வாலிபர்களுக்கு கல்யாணம் ஆகிறவரை வாரம் ஒருமுறை குஷ்புவின் தலைமையில் பயிற்சின்றுவான். நம்பிடாதீங்க, அள்ளி அள்ளி வீசுவான், தேன் போலும் பால் போலும் பேசுவாங்க. ஏமாந்து விடாதீர்கள், இது இனத்திற்கு விடப்பட்டிருக்கிற அறைகூவல். 65 நாடுகளில் உங்களுக்கு இன்னைக்கு இன்டர்நெட் யுகத்தில் உங்களுக்கு விவரம் தெரியல. நான் ஒரு குமுதம் வெப்சைட்ல தமிழீழம் சாத்தியமான கேள்வி கேட்டான். நான் குமுதம் வெப்சைட்ல சொன்னேன், இந்தோனேஷியாவில் இருந்து ஒரு கிழக்கு திமோர் பிரிந்தது, டென்மார்க்கில் இருந்து ஒரு மாண்டினிக்ரோ பிரிந்தது, இன்னும் சொல்லுகிறேன் கொசாவா பிரகடனம் செய்யப்பட்டது. புலம்பெயர்ந்த தமிழர்கள் முயன்றால் 21ஆம் நூற்றாண்டில் 4வது நாடாக தமிழ் ஈழம் பிறக்கும்னு நான் பேசினேன். நான் உலகம் பூரா இருக்கிற அந்த வெப்சைட்ல போய் போன செய்தி தமிழர்களுக்கு மத்தியில் ஒரு நம்பிக்கையை தந்திருக்கு. அதனால இந்த தேர்தலை விளையாட்டா நினைக்காதீர்கள். ஓட்டு போடும் பொழுது விலைக்கு போயிடாதீங்க. உங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் அது ஒன்று தான், வேற என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. ஒரு ஓட்டு போடுகிற சக்தி, ஒரு வல்லமை, ஒரு அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. இந்த நாட்டில் வேற எதுவும் உங்க கையில இல்ல. எம்ஜிஆர் இறந்துட்டார், அவரா சாவாருன்னு நினைச்சாங்க, அவரும் செத்துட்டார். அவருக்கு இறுதி ஊர்வலம் நடக்கு. நான் அழுதுட்டு போறேன். நான் இப்ப திமுக பேச்சாளர். எம்ஜிஆர் கடுமையாக விமர்சித்து மேடையில பேசின நாஞ்சில் சம்பத் எம்ஜிஆருக்கு இறுதி ஊர்வலத்திலேயே அழுதுட்டு போறேன். அவன் ஒருவன் தான் தமிழ் ஈழத்தை அங்கீகரித்த முதல் முதலமைச்சர். அவன் ஒருவன் தான் அரசு கருவான கருவூலத்தில் இருந்து 6 கோடி ரூபாயை தம்பி பிரபாகரனுக்கு தானம் தந்த 8வது கொடை வெள்ளம். அந்த கவலையில நான் அழுதுட்டு போனேன். எனக்கு வார்த்தை தந்தவன், எனக்கு வகுப்படுத்தவன் என்னுடைய அண்ணன் வலம்புரி ஜான் தான். எம்ஜிஆருக்கு இறுதி ஊர்வலத்தை வர்ணிச்சிட்டு இருந்தான். எம்ஜிஆர் அணிந்திருந்தது பட்டு சட்டை, அவன் போட்டிருந்தது பட்டு வேட்டி, அவன் காலில் போட்டிருந்த ஷூ இருக்கே, துபாயில் இருந்து ஒரு தொழிலதிபர் வருஷம் 12 ஷூ அவருக்கு அனுப்புவார். நாடோடி மன்னன் படத்தை பார்த்துட்டு வியந்த ஒரு மன்னர் குடும்பத்தில இருந்து ஒரு பிரதிநிதி, ஒரு ராஜா தான் அவருக்கு கழுத்தில் போடக்கூடிய காஷ்மீர் சால்வையை 10 சால்வ் வருஷந்தோறும் பரிசா கொடுப்பார். அவர் தலையில் வச்சிருக்கிற பஞ்சுக்குள்ளா கோலாலம்பூர்லேருந்து அவருக்கு நண்பர் கொடுப்பது. அவருடைய கண்ணாடி அவருக்கு சுவிட்சர்லாந்து வரும், அவருடைய கடிகாரம் ஜப்பான்ல தயாராவது. அவருக்குன்னு ஒரு ஸ்டைல், அவன் ஒரு பெரிய தலைவன். அவனுக்கு இவ்வளவு உடம்புல இருக்கு, கழுத்துல 24 20 பவுன் சங்கிலி, அதுல முத்து பவளம் முழுவயிறம் மாணிக்கம் பொதித்த அன்னை சத்தி அவனுடைய டாலர், அதன் மதிப்பு மட்டும் 35 லட்சம், விரல்ல மின்னி விழுந்த மோதிரம் எல்லாத்தையும் தூக்கி அன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பு சந்தன பிள்ளையில தூக்கி வச்சு இறுதி ஊர்வலம் நடக்குது. எம்ஜிஆருக்கு கடைசி காலத்துல சால்ட் டிசீஸ், உப்பு நோய். என் அண்ணன் வலம்புரி ஜான் சொன்னான், உன் உப்பை தின்றலவா நாங்கள் வளர்ந்தோம்,
உன் உப்பை தின்றல்லவா நாங்கள் வளர்ந்தோம் பொன்மனை செம்மலே, இதையும் தாண்டி உன்னுடைய உடம்பில் உப்பு ஏறி எப்படி உட்கார்ந்து கொண்டதுன்னு கதர்னா. அவர் இறுதி ஊர்வலம் வந்துட்டு இருக்கு.